எங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இவங்க எல்லாரும் என்னோடய குரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தது தான் இந்த பகாசுரன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிட்டதால நான் தனித்தனியாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஆப்சண்ட்டாக இருக்க என்னோடய கேமராமேன் ஃபாரூக் ஒரு ஷூட்டில் இருக்கார், ரொம்ப வர முடியல, பாம்பேயில் இருக்கார். ஸோ இந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நிறைய பேர் ஒரு ஒரு ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் பார்க்குறப்ப சொல்கிறீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் வந்து ஃபாரூக் ஜே பாஷா. அண்டு இன்னொரு பெரிய காரணம் வந்து மிஸ்டர் சாம்சியஸ் சார். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நான் எவ்வளோ உள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பனோ அதுக்கு ஈக்குவலாக அவரும் ஒர்க் பண்ணி சவுண்டில் வந்து ஒரு ஒரு வேறு எலிவேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று எஃபெக்ட்ஸ் வந்து பிரவீன் கொடுத்துருக்காரு. அண்டு அதை சவுண்ட் டிசைன் பண்ணி இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க உதயகுமார் சார் அவர்களும் அவர் அப்படி இருக்கும். போன படத்தில் எனக்கு கொஞ்சம் நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க சவுண்டில் இதெல்லாம் பண்ணணும்னு. ஸோ இந்த படம் ரொம்ப முழுமையாக இருக்கும். அது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பர்சனலாக நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக மாறினதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க நாராயணன் சார் பெரிய காரணம், கோபி அண்ணன் பெரிய காரணம். என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நீ தான் இந்த படம் ப்ரொடியூசர்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் நம்ம இன்னும் சேர்த்து வைக்கல. பட் ஒரு சின்ன தொகையை நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இந்த சினிமாவில் சம்பாதிச்சேன். சில லட்சங்களை வந்து முன்னாடி வச்சு இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எனக்கு பின்னாடி ரொம்ப பேக் போனாக இருந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் சார், மிஸ்ரி ஃபைனான்ஸ் அவங்களுக்கும், திருச்சியில் இருக்க திரு சத்யகுமார் அவர்களுக்கும், அப்பா கே ராஜன் கடைசி டைமில் வந்து அவர் உதவின அந்த ஃபினான்ஷியலாக எனக்கு கொடுத்த உதவி வந்து படம் முடிக்க உதவியாக இருந்தது. அண்டு படம் முதல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கின சுப்பையா சார், அவருமே ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தை ஃபினிஷ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இன்றைக்கி கடைசியாக உள்ளே வந்திருக்க கௌதம் சார், அவங்க உள்ளே வந்தால் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் எடுத்தது. அண்ட் படத்தை வந்து சேட்டலைட் ஓடிடி வாங்கின கலைஞர் டிவி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நான் ப்ரொடியூசர் அப்படின்ற அடையாளத்தோடு இங்கே நின்று இருக்க முடியாது. ஒரு இதுக்கு முன்னாடி இதே மேடையில் நான் சொன்னேன், ப்ரொடியூசராக ஜெயிக்க முடியல, டேரக்டராக ஜெயிச்சிட்டேன்னு. படம் இப்போ தியேட்டருக்கு வருது, ப்ரொடியூசராக ஜெயிக்கிறது வந்து இப்போது மக்கள் கீழே தான் இருக்குது. நல்ல படம் பண்ணியிருக்கோம், ரொம்ப தரமான படம் பண்ணியிருக்கோம். செல்வா சார்கிட்ட எல்லோரும் செல்வா சார் பற்றி பேசுகிறப்போ என்கிட்ட செல்வா சார் பேசவே மாட்டார், அமைதியாக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க அவங்கவுங்க. பட் நான் செல்வா சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப நிறைய பேசியிருக்கோம் நானும் செல்வா சாரும். ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஃபாரூக் லைட் பண்ணுற கேப்லலாம் போய் செல்வா சார் பக்கத்தில் உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் சினிமாக்கு வந்தது செல்வா சாரை பார்த்து, காதல் கொண்டின்னு ஒரு படம் தியேட்டரில் பார்த்துட்டு வெளியே வரப்ப அந்த படம் வந்து என்ன வெற்றி பெற்று மக்கள் ஆரவாரம் பண்ணாங்களோ அதில் நான் ஒரு ஏதோ ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இந்த அப்போ தெரியாது செல்வா சார்னா யார் எப்படி இருப்பார் தெரியாது, பட் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு நாள் போகணுன்ற வந்து அங்கே ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. அதுதான் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம். மானசீகமாக என்னோடய குரு செல்வா சார், டெய்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அந்த ஷூட்டிங் டேஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், அதை மறக்க முடியாது என்னால். தேங்க்யூ செல்வா சார், நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் உட்காந்து எனக்கு ஒர்க் பண்ணி இன்றைக்கி வேறு ஏதோ நடக்குது என்னை சுற்றி, அதை வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் நட்டி சார், எப்படி செல்வா சார் வந்து கண்ட்ரியோட பெஸ்ட்டு டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அது மாதிரி நட்டி சார், ஜப்பி மெட்லாம் பார்த்துட்டு இவரை வந்து எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ணிடணும்னு நினச்சேன். மூணு படமாக ட்ரை பண்ணேன், ஏதோ எங்களுக்குள்ளே ஒர்க் ஆக முடியாமல் இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பவே அது அருள்வர்மன் எழுதுக்கு பதில் நட்டின்னு போட்டு தான் எழுதுனேன் முதல்லே. அப்படி உருவாகி உள்ளே வந்த நட்டி சார், அவர் பாருங்கள், நான் வந்து நிறைய போஸ்டர்ஸில் வந்து செல்வா சாரை முன்னாடி வச்சுருக்கேன், நட்டி சாரை வந்து கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக வச்சுருந்தது காரணம் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இந்த பகாசுரன்னா யார் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன், ஸ்டில் பகாசுரன் யார் அப்படின்னு படத்தில் உங்களுக்கு தெரிகிறப்ப நான் நினச்ச விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு போய் சேரும். இது ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி, என்னோடய கோ டைரக்டர் முகுந்தன் சார் சொன்ன மாதிரி, அனைவருக்குமான ஒரு படம். அனைத்து அதாவது நான் ஏதோ ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து அவங்கள வந்து இந்த ஐடியாலஜி எதிர்த்து அந்த ஐடியாலஜி பண்ணணும்லாம் சரிலாம் சினிமாவுக்கு வரல, அதெல்லாமே அமைஞ்சது. அது அது நல்லதாக கேட்டதாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை சினிமாவாக தான் பார்க்குறேன். மறுபடியும் நான் பார்த்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து சினிமாவாக எடுக்கிறேன். அது ஏதோ ஒரு வகையில் வந்து பா ரஞ்சித் சார் வந்து பட்டியலின மக்களுக்கும் நான் வந்து ஓபிசி மக்களுக்குமான படமாக அப்படி அமைஞ்சிச்சு. அது அவர் என்னோடய முன்னாடி ஃபேஸ்புக் நண்பர் தான் ரஞ்சித் சார். ஸ்டில் நான் இன்றைக்கும் அவர் படங்கள் எனக்கு பிடிச்சா நான் வந்து அதை ஓப்பனாக ட்விட்டரில் பாராட்டுறது இதெல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் சினிமாவில் வந்து பெருசாக யாரையும் எதிரியாக பார்க்கல, நண்பராகவும் எனக்கு யாரும் கிடையாது. நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக உள்ளே வந்தேன். என் படத்தில் இப்போ நடிக்கிறாங்களே இவங்க தான் எனக்கு நண்பர்கள். அதுக்கு உதாரணம் வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் நான் வந்து பப்ளிசிட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு படம் சார்பில் அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணதில்
ரெண்டு நாளைக்கு முன்னாடி கௌதம் மேனன் சார்கிட்ட கேட்டு தான் அந்த கடைசி ஒரு பாட்டை மட்டும் நாங்கள் ட்வீட் பண்ணோம். மற்றபடி நான் என்னோடய குருவாக இருக்க செல்வா சார், நட்டி சார், ஷாம் சிய சார், நாங்கள் ட்வீட் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினிமா நட்பு வட்டம். ஸோ இங்கே வந்து நான் பெருசாக யாரையும் எதிரியாக உருவாக்கணும், இந்த சினிமா வந்து அப்படி ஒரு வேறு மாதிரி ஒன்று கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து முழுக்க எண்ணம் இல்லை. நான் இந்த மாதிரி கதைகளை தான் தொடர்ந்து பண்ணுவேன். ஏன்னா ஒரு சமநிலை வேணும், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாகட்டும், சமூகமாகட்டும். ஒரு சமநிலை எப்போ வந்து அது எட்டலையோ அது வந்து தப்பான விஷயமாக தான் போகும். சமநிலை வேணும். இன்றைக்கி ரெண்டு ஐடியாலஜிஸும் படம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரைட் விங்லேயும் நிறைய படங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லெஃப்ட் விங்லேயும் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடுநிலையிலேருந்து நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் சொன்ன ஒரு கருத்து கூட அவ்வளோ பெரிய விவாதமாக மாறி இருக்குது. ஸோ இயக்குநர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது எப்போவுமே, அதை நானும் உணர்ந்துக்கிறேன். இதுக்கப்புறம் வர படங்கள் நிச்சயமாக என்னோடய பொறுப்பு உணர்வு இன்னும் அதிகமாகும். ஏன்னா செல்வா சார் மாதிரி, நட்டி சார் மாதிரி, ஜாம்பவான்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொறுப்பு உணர்வு. இதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டாக பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் நிச்சயமாக பொறுப்போட இன்னும் நல்ல படங்கள், இந்த மக்கள் தேடுற தேவையான படங்கள், இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படங்கள் நிச்சயமாக செய்வேன், பண்ணுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே வந்து கூல் சர்வீஸ் அண்ணன், மெட்டல் செல்வம் மாஸ்டர் ஜான் அண்ணன், இவங்கெல்லாம் கூட ஃபேமிலி. பிகினிங்லேருந்தே ட்ராவல் பண்ணுறாங்க. தேவராஜ் சார், எல்லாருமே பிகினிங்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரே டீமாக தான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றாமல் இருக்கேன். லாஸ்ட் மூவியில் பண்ண ஜூபின் மிஸ்ஸிங் இந்த படம், ஷாம் சிய சார் புதுசாக வந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி இந்த பகாசுரன் உருவாகி இங்கே வந்து நின்று இன்றைக்கி தேட்டருக்கு போக போகிற காரணமாக அந்த அத்தனை பேருக்கும், இங்கே வந்து எங்கள் படத்தில் வந்து அவர் நடிக்கலை, அவர் எதுவும் பண்ணலை, ஆனாலும் இங்கே வந்து எங்களுக்காக இந்த கௌதம் பிரசன்ஸ் அப்படிங்கிற லோகோ ஓப்பன் பண்ணி வச்ச ரிச்சர்ட் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு உங்கள் கையில் கொடுத்துட்றோம் படத்தை, அவ்வளோதான். இன்னும் மூணு நாள் இருக்குது, படத்தை ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ராதாரவி சார் கிளம்பிட்டார் ஸ்பாட்லேருந்து. ராதாரவி சார் சொன்ன மாதிரி நிறைய கதையை லீக் பண்ணிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு வெளியே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் மூணு நாள் தான் இருக்குது, எல்லாமே தெரிய தானே போகுது. இப்போ நான் ஈவினிங்லேருந்து நானும் நிறைய ஸ்பாட்ஸ் போட போகிறேன். நாளைக்கு வந்து ஸ்னீப்பிக் வரப்போகுது, இன்னும் பல விவாதங்கள் பல விஷயங்கள் வரும். ஸோ படம் வரட்டும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வழக்கம் போல் இது ஒரு வெற்றி படமாக அமையும் என்றது மாற்று கருத்தில். நன்றி, வணக்கம். ஆமாம். ஸோ இறுதியாக நம்ம பேர் புவன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ நீட்டாக ஈவெண்ட்டை பண்ணி கொடுத்ததுக்கு, அதுக்கு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த மேடையை பேனர் போட்டு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் டக்குன்னு கேளுங்க, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். சார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் சார், தேடி பாருங்கள். படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எந்த காலேஜ்னு. செல்வராகவன் சார், மைக் மைக் வேணும், மைக் இருக்கு. உங்களுடைய நடிப்பு வந்து அதிகமாக நாங்கள் வந்து பீஸ்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அதில் கூட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ போட்ட ட்ரைலர்லேயும் சரி, அந்த சாங்லேயும் சரி, நீங்கள் ஒரு தெருக்கு எங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இவங்க எல்லாரும் என்னோடய குரூ. ஸோ எல்லோரும் சேர்ந்தது தான் இந்த பகாசுரன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிட்டதால நான் தனித்தனியாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஆப்சண்ட்டாக இருக்க என்னோடய கேமராமேன் ஃபாரூக் ஒரு ஷூட்டில் இருக்கார், ரொம்ப வர முடியல, பாம்பேயில் இருக்கார். ஸோ இந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நிறைய பேர் ஒரு ஒரு ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் பார்க்குறப்ப சொல்கிறீங்க, அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் வந்து ஃபரூக் ஜே பாஷா. அண்டு இன்னொரு பெரிய காரணம் வந்து மிஸ்டர் சாம் சியர் சார். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நான் எவ்வளோ உள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பனோ அதுக்கு ஈக்குவலாக அவரும் ஒர்க் பண்ணி சவுண்டில் வந்து ஒரு வேறு எலிவேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று எஃபெக்ட்ஸ் வந்து பிரவீன் கொடுத்துருக்காரு. அண்டு அதை சவுண்ட் டிசைன் பண்ணி இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க உதயகுமார் சார் அவர்களும், அவர் அப்படி இருக்கும். போன படத்தில் எனக்கு கொஞ்சம் நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க சவுண்டில் இதெல்லாம் பண்ணணும்னு. ஸோ இந்த படம் ரொம்ப முழுமையாக இருக்கும், அது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில். பர்சனலாக நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக மாறினதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்க நாராயணன் சார் பெரிய காரணம், கோபி அண்ணன் பெரிய காரணம். என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நீ தான் இந்த படம் ப்ரொடியூசர்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் நம்ம இன்னும் சேர்த்து வைக்கல. பட் ஒரு சின்ன தொகையை நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இந்த சினிமாவில் சம்பாதிச்சேன். சில லட்சங்களை வந்து முன்னாடி வச்சு இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எனக்கு பின்னாடி ரொம்ப பேக் போனாக இருந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் சார், மிஸ்ரீ ஃபைனான்ஸ், அவங்களுக்கும்,
திருச்சியில் இருக்க திரு சத்யகுமார் அவர்களுக்கும் அப்பா கே ராஜன் கடைசி டைமில் வந்து அவர் உதவின அந்த ஃபினான்ஷியலாக எனக்கு கொடுத்த உதவி வந்து படம் முடிக்க உதவியாக இருந்தது. அண்டு படம் முதல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கின சுப்பையா சார், அவருமே ஏதோ ஒரு வகையில் அந்த படத்தை ஃபினிஷ் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இன்றைக்கி கடைசியாக உள்ளே வந்திருக்க கௌதம் சார், அவங்க உள்ளே வந்தால் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் எடுத்தது. அண்ட் படத்தை வந்து சேட்டலைட் ஓடிடி வாங்கின கலைஞர் டிவி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நான் ப்ரொடியூசர் அப்படின்ற அடையாளத்தோடு இங்கே நின்று இருக்க முடியாது. ஒரு இதுக்கு முன்னாடி இதே மேடையில் நான் சொன்னேன், ப்ரொடியூசராக ஜெயிக்க முடியல, டைரக்டராக ஜெயிச்சிட்டேன்னு. படம் இப்போ தியேட்டருக்கு வருது, ப்ரொடியூசராக ஜெயிக்கிறது வந்து இப்போது மக்கள் கீழே தான் இருக்குது. நல்ல படம் பண்ணியிருக்கோம், ரொம்ப தரமான படம் பண்ணியிருக்கோம். செல்வா சார்கிட்ட எல்லாரும் செல்வா சார் பற்றி பேசுகிறப்போ என்கிட்ட செல்வா சார் பேசவே மாட்டார், அமைதியாக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க அவங்கவுங்க. பட் நான் செல்வா சார் கூட ஒர்க் பண்ணுறப்ப நிறைய பேசியிருக்கோம் நானும் செல்வா சாரும். ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு ஃபருக் லைட் பண்ணுற கேப்லலாம் போய் செல்வா சார் பக்கத்தில் உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் சினிமாக்கு வந்தது செல்வா சாரை பார்த்து, காதல் கொண்டின்னு ஒரு படம் தியேட்டரில் பார்த்துட்டு வெளியே வரப்ப அந்த படம் வந்து என்ன வெற்றி பெற்று மக்கள் ஆரவாரம் பண்ணாங்களோ அதில் நான் ஒரு ஏதோ ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இந்த அப்போ தெரியாது செல்வா சார்னா யார் எப்படி இருப்பார் தெரியாது, பட் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு நாள் போகணுன்ற வந்து அங்கே ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. அதுதான் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம். மானசீகமாக என்னோடய குரு செல்வா சார், டெய்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அந்த ஷூட்டிங் டேஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், அதை மறக்க முடியாது என்னால். தேங்க்யூ செல்வா சார், நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் உட்காந்து எனக்கு ஒர்க் பண்ணி இன்றைக்கி வேறு ஏதோ நடக்குது என்னை சுற்றி, அதை வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் நட்டி சார், எப்படி செல்வா சார் வந்து கண்ட்ரியோட பெஸ்ட்டு டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அது மாதிரி நட்டி சார் ஜப்பி மெட்லாம் பார்த்துட்டு இவரை வந்து எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ணிடணும்னு நினச்சேன். மூணு படமாக ட்ரை பண்ணேன், ஏதோ எங்களுக்குள்ளே ஒர்க் ஆக முடியாமல் இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பவே அது அருள்வர்மன் எழுதுக்கு பதில் நட்டின்னு போட்டு தான் எழுதுனேன் முதல்லே, அப்படி உருவாகி உள்ளே வந்த நட்டி சார். அவர் பாருங்கள், நான் வந்து நிறைய போஸ்டர்ஸில் வந்து செல்வா சாரை முன்னாடி வச்சுருக்கேன், நட்டி சாரை வந்து கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக வச்சுருந்ததுக்கு காரணம் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இந்த பகாசுரன், பகாசுரன்னா யார் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன், ஸ்டில் பகாசுரன் யார் அப்படின்னு படத்தில் உங்களுக்கு தெரிகிறப்ப நான் நினச்ச விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு போய் சேரும். இது ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி, என்னோடய கோ டைரக்டர் முகுந்தன் சார் சொன்ன மாதிரி அனைவருக்குமான ஒரு படம். அனைத்து அதாவது நான் ஏதோ ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து அவங்கள வந்து இந்த ஐடியாலஜி எதிர்த்து அந்த ஐடியாலஜி பண்ணணும்லாம் சரிலாம் சினிமாவுக்கு வரல, அதெல்லாமே அமைஞ்சது. அது அது நல்லதாக கேட்டதாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை சினிமாவாக தான் பார்க்குறேன். மறுபடியும் நான் பார்த்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து சினிமாவாக எடுக்கிறேன். அது ஏதோ ஒரு வகையில் வந்து பா ரஞ்சித் சார் வந்து பட்டியலின மக்களுக்கும் நான் வந்து ஓபிசி மக்களுக்குமான படமாக அப்படி அமைஞ்சிச்சு. அது அவர் என்னோடய முன்னாடி ஃபேஸ்புக் நண்பர் தான் ரஞ்சித் சார். ஸ்டில் நான் இன்றைக்கும் அவர் படங்கள் எனக்கு பிடிச்சா நான் வந்து அதை ஓப்பனாக ட்விட்டரில் பாராட்டுறது இதெல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் சினிமாவில் வந்து பெருசாக யாரையும் எதிரியாக பார்க்கல, நண்பராகவும் எனக்கு யாரும் கிடையாது. நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக உள்ளே வந்தேன். என் படத்தில் இப்போ நடிக்கிறாங்களே இவங்க தான் எனக்கு நண்பர்கள். அதுக்கு உதாரணம் வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் நான் வந்து பப்ளிசிட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு படம் சார்பில் அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கௌதம் மேனன் சார்கிட்ட கேட்டு தான் அந்த கடைசி ஒரு பாட்டை மட்டும் நாங்கள் ட்வீட் பண்ணோம். மற்றபடி நான் என்னோடய குருவாக இருக்க செல்வா சார், நட்டி சார், ஷாம்சிய சார், நாங்கள் ட்வீட் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினிமா நட்பு வட்டம். ஸோ இங்கே வந்து நான் பெருசாக யாரையும் எதிரியாக உருவாக்கணும், இந்த சினிமா வந்து அப்படி ஒரு வேறு மாதிரி ஒன்று கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து முழுக்க எண்ணம் இல்லை. நான் இந்த மாதிரி கதைகளை தான் தொடர்ந்து பண்ணுவேன். ஏன்னா ஒரு சமநிலை வேணும், சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாகட்டும் சமூகமாகட்டும், ஒரு சமநிலை எப்போ வந்து அது எட்டலையோ அது வந்து தப்பான விஷயமாக தான் போகும். சமநிலை வேணும். இன்றைக்கி ரெண்டு ஐடியாலஜிஸும் படம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரைட் விங்லேயும் நிறைய படங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லெஃப்ட் விங்லேயும் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடுநிலையிலேருந்து நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் சொன்ன ஒரு கருத்து கூட அவ்வளோ பெரிய விவாதமாக மாறி இருக்குது. ஸோ இயக்குநர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது எப்போவுமே, அதை நானும் உணர்ந்துக்கிறேன். இதுக்கப்புறம் வர படங்கள் நிச்சயமாக என்னோடய பொறுப்பு உணர்வு இன்னும் அதிகமாகும். ஏன்னா செல்வா சார் மாதிரி, நட்டி சார் மாதிரி ஜாம்பவான்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொறுப்பு உணர்வு. இதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டாக பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் நிச்சயமாக பொறுப்போட இன்னும் நல்ல படங்கள், இந்த மக்கள் தேடுற தேவையான படங்கள், இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படங்கள் நிச்சயமாக செய்வேன், பண்ணுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே வந்து கூல் சர்வீஸ் அண்ணன், மெட்டல் செல்வம் மாஸ்டர் ஜான் அண்ணன், இவங்கெல்லாம் கூட ஃபேமிலி, பிகினிங்லேருந்தே ட்ராவல் பண்ணுறாங்க. தேவராஜ் சார், எல்லாருமே பிகினிங்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரே டீமாக தான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றாமல் இருக்கேன். லாஸ்ட் மூவில பண்ண ஜூபின் மிஸ்ஸிங் இந்த படம், ஷாம்சிய சார் புதுசாக வந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி இந்த பகாசுரன் உருவாகி இங்கே வந்து நின்று இன்றைக்கி தேட்டருக்கு போக போகிற காரணமாக அந்த அத்தனை பேருக்கும் இங்கே வந்து எங்கள் படத்தில் வந்து அவர் நடிக்கலை, அவர் எதுவும் பண்ணலை, ஆனாலும் இங்கே வந்து எங்களுக்காக இந்த கௌதம்
ப்ரெசன்ஸ் அப்படின்னு லோகோ ஓப்பன் பண்ணி வச்ச ரிச்சர்ட் சார் அவர்களுக்கும் என்னுடைய மன்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் கையில் கொடுத்துட்றோம் படத்தை, அவ்வளோதான். இன்னும் மூணு நாள் இருக்குது, படத்தை ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ராதாரவி சார் கிளம்பிட்டார் ஸ்பாட்லேருந்து. ராதாரவி சார் சொன்ன மாதிரி நிறைய கதையை லீக் பண்ணிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு வெளியே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் மூணு நாள் தான் இருக்குது, எல்லாமே தெரிய தானே போகுது. இப்போ நான் ஈவினிங்லேருந்து நானும் நிறைய ஸ்பாட்ஸ் போட போகிறேன், நாளைக்கு வந்து ஸ்னீப்பிக் வரப்போகுது, இன்னும் பல விவாதங்கள் பல விஷயங்கள் வரும். ஸோ படம் வரட்டும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வழக்கம் போல் இது ஒரு வெற்றி படமாக அமையும் என்றது மாற்று கருத்தில். நன்றி, வணக்கம். ஆமாம், ஸோ இறுதியாக நம்ம பேர் புவன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ நீட்டாக ஈவெண்ட்டை பண்ணி கொடுத்ததுக்கு, அதுக்கு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த மேடையை பேனர் போட்டு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் டக்குன்னு கேளுங்க, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். சார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் சார், தேடி பாருங்கள். படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எந்த காலேஜ்னு. செல்வராகவன் சார், மைக் மைக் வேணும், மைக் இருக்கு இருக்கு. உங்களுடைய நடிப்பு வந்து அதிகமாக நாங்கள் வந்து பீஸ்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அதில் கூட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ போட்ட ட்ரைலர்லேயும் சரி, அந்த சாங்லேயும் சரி, நீங்கள் ஒரு தெருக்கு